வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க மகிழ்வுடன். சில தேர்வர்களுக்கு இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது வந்து ஒரு தவறான செய்தி. அதாவது நிறைய பேர் சார், நான் ஜெனரல் இங்கிலீஷ் நான் எடுத்து வந்தேன், இப்ப பொது தமிழ் இப்ப வந்து மார்ச்ல வந்துருச்சுன்னா எப்படி சார் படிக்கிறது அப்படின்னாங்க. சோ இது வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. பிப்ரவரியில குரூப் டூ தேர்வுக்கான நோட்டிபிகேஷன், தேர்வு அறிவிப்பு வெளியிடப்படும். அதே மாதிரி மார்ச்ல வந்து குரூப் போருக்கான தேர்வு அறிவிக்கை வெளியிடப்படும். அதற்கு அப்புறம் அறிவிக்கை வெளியிட்ட பின் 75 நாட்கள் கழித்து தேர்வு நடைபெறும். அப்போ பிப்ரவரியில நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா 75 ஒரு 2.5 மாசம். சோ பிப்ரவரியில எப்ப வருது அப்படிங்கறத பொறுத்து. சோ அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், சோ ஏப்ரல் மிட் அந்த சமயத்துல இருக்கலாம். அதே மாதிரி குரூப் போர் தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து மார்ச், ஏப்ரல், மே, சோ அந்த மாதிரி மே இல்லைன்னா ஜூன் மாசம் இருக்கலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் கண்டிப்பாக 6 மாதங்கள் வந்து குரூப் போர் தேர்வுக்கு இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சோ இது தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் கிடையாது, நோட்டிபிகேஷன், அதாவது தேர்வு அறிவிக்கை வெளியிடப்படும் அந்த மாதங்கள் தான் குறிச்சிருக்காங்க. இப்ப உங்களுடைய நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அந்த டவுட்ஸ்க்கு வந்து இப்போ நான் ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு ரேடியன் கோர்ஸ் குறித்த ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, இந்த நம்பரை சேவ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள், டெஸ்ட் பேட்சஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் டெஸ்ட், ஸ்காலர்ஷிப் டெஸ்ட், இது சம்பந்தப்பட்ட என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது இந்த நம்பருக்கு மெயில் அனுப்புங்க, மெயில் ஐடிக்கு. இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சா குத்தமா சோ அன்பேர், திரும்ப சொல்லுங்க, இது இங்கிலீஷ் மீடியம் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் இங்க பிரச்சனையே கிடையாது. பொது தமிழ் நீங்க பள்ளியில படிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. உண்மையிலே யாருக்கு பிரச்சனை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வருடங்களாக போன குரூப் போர்ல எல்லாம் 90+ ஜென்ரல் இங்கிலீஷ்ல படிச்சு எடுத்து இப்ப ஜஸ்ட் மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக மன வருத்தம் இருக்க செய்யும். அதற்கப்புறம் வந்து தமிழே ஸ்கூல்ல எதுவுமே படிக்காதவங்களுக்கு இது பிரச்சனை கண்டிப்பா. மற்றபடி பொது தமிழ் அப்படின்னு படிச்சிருந்தீங்கன்னா உங்களால படிக்க முடியும். எஸ்பெஷலி புதுசா நான் இப்பதான் வர்றேன் அப்படிங்கம்போ கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச நிறைய பேர் வந்து பொது தமிழ்ல பொது தமிழ் எடுத்து படிச்சு 95+ சரியாக விடையளிக்கக்கூடியவர்கள் 100. மதிப்பெண் கிடையாது, கேள்விகள். அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், சரிங்களா? இந்த ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருந்தது, அது அப்கிரேட் பண்ணி இப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். ஏற்கனவே குரூப் ஒன்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல குரூப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா சிடிஓ அப்படிங்கிற போஸ்ட் இருக்கும், கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர். அதை ஒரு இது அப்கிரேட் பண்ணிட்டாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸ் அப்படிங்கறதான் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் இருக்கும். சோ அந்த மாதிரி உள்ள இந்த போஸ்ட், இது வந்து லேபர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட், ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்ட். ரெண்டாவது வந்து இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் கேடட் போஸ்ட், பட் வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை மட்டுமே வச்சு எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன். லேபர் லேபர் லாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ், இது சம்பந்தப்பட்ட பிளஸ் GK, இதை மட்டும் வச்சு எடுக்கக்கூடிய தேர்வு. இது போன அந்த 2020 நோட்டிபிகேஷன்ல இருந்தது, இப்ப ஏன் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, இதை நான் விசாரிச்சேன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இவங்க எல்லாத்திலையும் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா கேஸ் நடக்குது, சரிங்களா? சோ அவங்க சீனியாரிட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி கேஸ் நடக்குது. அந்த கேஸ் வந்து விரைவில் முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க, சரிங்களா? மேபி இன்னொரு 2 மாசத்துல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேகன்சி வரும். அந்த மாதிரி சீனியாரிட்டிங்க போது நிறைய பேர் ப்ரொமோட்டிவா போயிருவாங்க, சரிங்களா? ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க, உடனே கண்டிப்பாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரேஷியோ இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால நல்ல நல்ல வேகன்சியோடைய இந்த நோட்டிபிகேஷன் திரும்ப வரும். இன்னைக்கு தேதியில் வேகன்சி இல்லை, ப்ரொமோட்டிவ் கொடுத்தா சடனாக நிறைய வேகன்சி வரும், அதுதான் காரணம். இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டிரெக்டர், இந்த மாதிரி போஸ்ட், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்கணும். நீங்க எல்லாமே பழைய நோட்டிபிகேஷன் எடுத்து பாருங்க, இதுல இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு போஸ்ட், அந்த இது இருந்ததுன்னா நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. அதே மாதிரி லைப்ரரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து லைப்ரரி சயின்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். இப்ப டூரிசம் இருக்குங்களா, டூரிசம் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். நீங்க எல்லாமே பழைய நோட்டிபிகேஷன், எல்லாமே TNPSC இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன், அதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் நீங்களும்.
சோ இதுக்கு தான் ஆன்சர் பண்ணிட்டேன். வரும், படிச்சுக்கிட்டு இருங்க. நெகட்டிவ் மார்க் கொண்டு வரலாம் சரிங்களா? ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா யூபிஎஸ்சி சொல்லுவோம், எஸ்எஸ்சி சொல்லுவோம். ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுலயும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நான் கேண்டிடேட் ஆஸ்பிரன்ஸ்ல பேசல, ஜென்ரலா வந்து நெகட்டிவ் மார்க்ல. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இல்லாதலையும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் நல்ல நெகட்டிவ் ஒரு எக்ஸாமினேஷன் உள்ள சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கணும். பட் அது வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. அதனால நீங்க சந்தோஷப்பட்டீங்க. நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டாங்களேன்னு கவலைப்படாம தமிழ் படிக்க தெரிஞ்ச புதுத்தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன்ல அந்த ஜியோல கிளியரா சொல்லியிருக்கிறாங்க, இனிமே வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தான் இந்த தமிழ் கம்பல்சரி பேப்பர் அப்படிங்கிறது செல்வழியாகும். முன்னாடி எஃபெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால குரூப் ஒன் மெயின்ஸ் 2020 இது மெயின் அந்த ப்ரிலிமினரி தேர்வை தான் அறிவிக்க போறாங்க, ரீரிசல்ட் தான் போட போறாங்க சரிங்களா. ஸோ அதனால வந்து இதுல வராது. பட் வரக்கூடிய இப்ப ஜூன்ல குரூப் ஒன் வருதுன்னு சொல்லியிருக்காங்களே அதுல கண்டிப்பா தமிழ் கம்பல்சரி இருக்கும். 2022 குரூப் ஒன்ல, நாட் 2020 குரூப் ஒன்ல இருக்க. இதுவரைக்கும் தமிழே எழுத படிக்க தெரியாமலாம் குரூப் ஒன் ஆபீசரா தமிழ்நாட்டில் ஆயிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களே. அதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டாந்து இருக்கிறாங்க. கண்டிப்பா குரூப் ஃபோர்ல கிவ் மோர் டைம் அப்படின்றீங்க, 6 மாசம் இருக்குங்க, நீங்க படிங்க. இந்த ஏஜ் லிமிட்டை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க ஒரு எம்பிசி குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. சில போஸ்ட்டுக்கு 40-45 இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டுக்கு குரூப் டூவில் குரூப் ஃபோர்ல ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க 58-59 வயசுல கூட எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். குரூப் ஒன்னுக்கு தான் இன்னைக்கு தேதியில ஏஜ் லிமிட் இருக்கு. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு 39 வயது. இந்த தேர்வர்களே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. குரூப் டூ எலிஜிபிள் மெயின் எக்ஸாமினேஷன் டிரான்ஸ்லேஷன் இருக்குமா? ஸோ இது கொஞ்சம் கேள்விக்குரிய. ஏன்னா அங்க ஏற்கனவே ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கத்தை வந்து தகுதி தேர்வுல வைக்கும் போது திரும்ப எதுக்கு குரூப் டூ மெயின்ஸ்ல தகுதி தேர்வு இருப்பதற்கு, மெயின்ஸ்ல இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு இடத்துல இருந்தா போதும், திரும்ப அதுக்கு ரிப்பீட் ஆகுது. அது இப்போ அந்த 1 வீக்ல நோட்டிபிகேஷன், அது 1 வீக்ல அந்த சிலபஸ் பத்தி டீட்டெயிலாக சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களா, அதுல எல்லாமே சொல்லிடுறாங்க. குரூப் ஒன்னுக்கு ஏஜ் வந்து 40 பத்தாதுங்க, 39 இப்பவே 39 இருக்குது. 45 ஆக்குறதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், குறைந்தபட்சம் 45. மற்ற மாநிலங்கள் இருப்பது போல பின்தங்கிய மாவட்டத்தை சேர்ந்தவன் அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் இது வரைக்கும் இல்லை. பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு எதை சொல்றீங்க? ராமநாதபுரமா, தருமபுரியா? ஆவின் நிறுவனம் வேகன்சி, அதை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்களே சரிங்களா. அதுல நோட்டிபிகேஷன் எடுத்து இவங்களுக்குள்ள டைரக்டா இவங்களை கம்யூனிகேட் பண்ணி அபிஷியலா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க நடத்த சொன்னாங்கன்னா நடத்துவாங்க. குரூப் போர்ல தமிழ் சிலபஸ் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா பேசிக்கலா நீங்க குரூப் போர் பொதுத்தமிழ் எடுத்து சிலபஸ பாத்தீங்கன்னா அது சிலபஸ் வச்சுட்டா நீங்க படிக்கிறீங்க? அட்ட டு அட்ட படிக்கணும், 6-12 வரைக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கும் போது வேணா நீங்க சிலபஸ் வச்சுட்டு படிக்கிற மொழிய பொதுத்தமிழுக்கெல்லாம் நீங்க சிலபஸ் வச்சுட்டு யாருமே படிக்கிறது கிடையாது சரிங்களா. ஒரு 19 திருக்குறள் அப்படின்னு இருக்கு சரிங்களா. அதனால சில மைனர் சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணுவாங்க, இல்ல அப்படியே கூட இருந்தாலும் ஆச்சரியப்படுறது. திருமணம் சொல்லியிருக்கேன், இது அறிவிப்பு தான் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த ப்ரிலிமினரி நடந்த பின்னாடி 1 மந்த்ல முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 மந்த்ல கண்டிப்பாக யூபிஎஸ்சியே உங்களுக்கு ஒரு 20 நாள் 30-25 நாள்ல ரிசல்ட் போடும்போது கண்டிப்பா இவர்களால முடியும். குரூப் 4 மே மந்த்துக்கு தாங்க நோட்டிபிகேஷன், இப்ப கிடையாதுங்க சரிங்களா. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தமிழ் ரிப்போர்ட்டர் அது நீங்க நோட்டிபிகேஷன் வந்தா தாங்க தெரியும் அதை பத்தி டீட்டெயில். குரூப் 4ல கிட்டத்தட்ட கேள்விகள் தவறு, விடைகள் தவறு, மொழியாக்கம் தவறு, இல்ல ஒரு கேள்வியே ஒரு கேவலமா இருக்கு, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கேள்விகள்ல 50 கேள்விகளுக்கு மேலேயே தேரும். இனிமே வர்றது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். நார்மல் டிகிரி ஸ்டூடெண்ட் என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம்? நீங்க புதுசு நினைக்கிறேன், நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, யூஜிசியால ரெகனைஸ் பண்ண டிகிரி 10வது 12வது டிகிரி அல்லது 10வது டிப்ளமோ அல்லது 10வது பாலிடெக்னிக் ஏதாவது 10வது முடிச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா
டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அல்லது டென் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ இந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு டிகிரி நார்மலாக ஏதோ ஒரு டிகிரி படிச்சிங்க அப்படின்னா அது பிஏ இருக்கலாம், பிஏ தமிழாக இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் டிகிரியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எல்லா பாப்புலர் எக்ஸாம்ஸ்க்கும் எழுதலாம், குரூப் டூ எழுதலாம், குரூப் ஃபோர் எழுதலாம். ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லும்போது தான் சில இதுக்கு வந்து இப்போ குரூப் டூலே சில போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லா டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அங்கே வந்து லா படிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காமர்ஸ் படிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் போஸ்ட் தான் இருக்கு, மற்றபடி ஜென்ரலாக மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 90% போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனி டிகிரி எலிஜிபிள், பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படின்னா கொடுப்பாங்க, அதுலேயே பி எல்லாமே இன்க்ளூசிவ், எனி டிகிரி. சார் எனக்கு பிசிஏ இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம், பிசிஏ அதில் எலிஜிபிள், எல்லாமே ஈக்குவல் டிகிரியில் வந்துடும். இப்போதைக்கு பார்த்தீங்களா குரூப் டூ எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், நான் ஏற்கனவே இருக்கிறத சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் குரூப் டூ வரும்போது உங்கள் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ரிசல்ட் வந்திருக்கணும், கையில் சர்டிஃபிகேட் வருதா வரலையே வேற தேவையில்லை, ரிசல்ட் முடிச்சு வந்திருக்கணும், எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸே அப்ளை பண்ணலாம், அந்த மெயின்ஸ் எழுதும் போது மட்டும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருந்தால் போதும். கரெக்ட், நிறைய பேருக்கு இப்போ நோட்டிபிகேஷன் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் எனக்கு ஜூன்ல ஏஜ் போயிடும் சார் அப்படின்னா எப்போ ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க தெரியுமா, கட் ஆஃப் டேட்டு 2022 நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 1/7/2022 தான் கட் ஆஃப் டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு என்ன வயது வரும் அப்படின்ட்டு. பிளஸ் டூவில் அட்டம்ப்ட் வச்சு பாஸ் பண்ணவங்க டிஎன்பிஎஸ்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, கண்டிப்பாக. எவ்வளோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற காலேஜஸ் மற்ற டிகிரியில் அரியர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் வாங்கியிருக்கிறாங்க, குரூப் டூ குரூப் ஒன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அரியர்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது சரிங்களா. நீங்கள் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம், டாப்பராகவே ஆகலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும், எத்தனை வருஷம் படிச்சு கூட பாஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நாங்கள் குரூப் ஃபோர் ஜென்ரல் தமிழ் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு எப்படி எழுத போறோமோ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, கண்டிப்பாக. மேபி இப்போ ஜென்ரல் தமிழ் எல்லாத்துக்கும் சேஞ்சஸ்ங்கிறதுனால மேபி சிலபஸில் சில சேஞ்சஸ் கொண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது, ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால இதுதான் அப்படின்னு சிலபஸ் வந்து பொது தமிழ்லையும் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே நம்ம அந்த ஒன் வீக்கில் தெரிஞ்சோம். ஏன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது, எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராச்சுங்கிற மாதிரி என்டையர் சிஸ்டத்தை மாற்றலாம். கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஒரு ரொம்ப மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடிய விஷயங்கள் மூணு விஷயங்கள், இலக்கணம், இலக்கியம், நூல் ஆசிரியர்கள். இந்த இலக்கணத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியது இலக்கண புத்தகங்கள் அதை படிச்சிங்கன்னா போதும். ஸோ பள்ளி பாட புத்தகங்களை 6வதுலேருந்து எடுத்து படிங்க, இப்போதைக்கு இந்த ஒரு வாரத்திலேயே அட்டை டு அட்டை படிங்க. 6 to 10 தான் சிலபஸ் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அதெல்லாம் 10வது 11வது 12வது தரத்துலையும் கேட்பாங்க, எப்பவுமே குரூப் ஃபோர்லேயே அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 6 to 12 படிக்கணும், புதிய புத்தகங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படிச்சு முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் பழைய புத்தகங்களையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவுக்கு நல்லது. அப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கறத பார்க்கணும், ஒரு மூவாவோ பாக்கியமேரி அவர்களோ அல்லது தேவிராவோ ஏதோ ஒரு புத்தகத்தை வந்து நீங்க நல்ல தரவா படிக்கணும், கொஞ்சம் அப்டேட் படிக்கணும். இப்போ சாகித்ய அகாடமி விருதுகள் மற்ற மாதிரி விருதுகள்லாம் இப்போ லேட்டஸ்ட் அதெல்லாம் புத்தகத்தில் இருக்காது, ஸோ அதை நீங்கள் அப்டேட் படிக்கணும். இதுதான் அந்த பாபா மந்திரம்னு சொல்லக்கூடியது. அதில் இந்த கேட்டிருக்காங்க 40க்கு மேலே, அதாவது 40க்கு மேலே 40ங்க இப்போ குரூப் ஃபோர் இல்லைங்க, 40ங்கிறது தகுதி தேர்வு மதிப்பெண். அந்த 40க்கு மேலே எடுத்திருக்காங்கள, அந்த 40க்கு மேலே எடுத்த மொத்த மதிப்பெண், 40க்கு மேலே எடுத்தவங்க தான் கன்சிடரே பண்ணுவாங்க. அப்போ பொதுத்தமிழ் பிளஸ் ஜெனரல் நாலேஜ் பேப்பர் வச்சுதான் உங்களுக்கு ரேங்கிங். ஒருத்தர் 39 தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சொன்ன மாதிரி 40க்கு மேல இருக்கிறவங்களை தான் கன்சிடர் பண்ணி அதுல யார் மதிய மதிக்கப்படுத்தாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்க போறாங்க. வெறும் 42 45 எல்லாம் எடுத்தாலும் வேலை கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு புது புத்தகங்களை படிங்க, சிலபஸ் என்ன சேஞ்ச் பண்றாங்கன்றதுக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க, தமிழ் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. தமிழில் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டோட படிங்க, எக்ஸாமுக்கேன்னு படிக்காதீங்க, நிற்காது. நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும், இலக்கணம் போன்ற பகுதிகள் தான் கொஞ்சம் புரிஞ்சு படிக்க வேண்டிய ஏரியல், பட் நிறைய 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 மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பல பெயர்கள் உண்டு, பட்ட பெயர்கள் உண்டு, நூல்களுக்கும் நிறைய பெயர்கள் உண்டு, நிறைய கோட் கொடுத்து இது யார் கேட்டாங்கன்னு கேட்பாங்க. ஈவன் எதிர்ப்பதம் அறிஞர் பொருள் அதுவுமே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது,
பேசுறது எல்லாம் தமிழ் மொழியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. திருக்குறள்லே வந்து தமிழ்ல தான் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு நமக்கு புரியாது. அதுக்காக நமக்கு தெளிவுரை தேவை, விளக்க உரையும் தேவை. குரூப் ஃபோர் தேர்வு உடனே எல்லாம் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 மாதம் டைம் இருக்கு உங்களுக்கு, இந்த டைத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா படிங்க. பொதுத்தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கறது சிலபஸ் இப்ப போட்ட உடனே உங்களுக்கு ஒரு இலவச ஒரு வீடியோ தமிழ் ஐயா வந்து வகுப்பு எடுப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த வீடியோவை நீங்க லைவாவும் அட்டன் பண்ணிக்கலாம், டவுட் கேட்டுட்டு. அதுக்கப்புறம் நான் யூடியூப்லயே அப்லோட் பண்றேன். வேற கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா 9840433955 சேவ் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புங்க, அல்லது இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. நன்றி. இதோட தொடர்ச்சி அடுத்த